இலங்கையின் தெற்கு மாகாணம் மாத்தறை மாவட்டத்தில் உள்ள அம்மந்தோட்டை வீரக்கெட்டிய என்னும் பகுதியில் 1949 ஜூன் 20 பிறந்தார் நந்தசேன கோத்தபய ராஜபக்ச. முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச மற்றும் முன்னாள் அமைச்சர் பஷில் ராஜபக்ச ஆகியோரின் சகோதரரும் ஆவார். 1971 ஏப்ரல் 26 கேடட் அதிகாரியாக இலங்கை இராணுவத்தில் இணைந்து தனது இராணுவ பயணத்தை தொடங்கினார் கோத்தபய ராஜபக்ச. 1972 மே 25 இலங்கை இராணுவத்தின் இரண்டாம் நிலை லெப்டினன்ட் ஆக பதவி உயர்வு பெற்றார். இலங்கை இராணுவத்தின் ஸ்ரீலங்கா சிங்க ரெஜிமெண்ட், ரஜரட்ட ரைஃபிள்ஸ் ஆகிய படைப்பிரிவுகளில் பணியாற்றினார். தனது 20 இராணுவ வாழ்க்கையில் இலங்கை இராணுவத்திற்காக ஆற்றிய சேவைக்காக அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த 3 அதிபர்களிடம் விருதுகளையும் பெற்றுள்ளார். 1983-1990 வரையான காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடனான உள்நாட்டு யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் இலங்கை இராணுவத்தின் முக்கிய வியூக தளபதியாக செயல்பட்டார். பாதுகாப்பு துறையில் பல உயரிய பதவிகளை வகித்த கோத்தபய ராஜபக்ச 1992 இலங்கை இராணுவ சேவையில் இருந்து ஓய்வு பெற்றார். அமெரிக்காவில் குடியேறி அந்நாட்டு குடியுரிமையை பெற்று இலங்கை மற்றும் அமெரிக்கா என்று இரட்டை குடியுரிமையை பெற்றவராக திகழ்ந்தார் கோத்தபய ராஜபக்ச. 2005 நடைபெற்ற அதிபர் தேர்தலில் மகிந்த ராஜபக்ச வெற்றி பெற்றதையடுத்து மீண்டும் இலங்கை திரும்பிய கோத்தபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். இவர் மீது அமெரிக்கா மற்றும் கொழும்பு விசேட மேல் நீதிமன்றங்களில் பல வழக்குகளும் குற்றச்சாட்டுகளும் உள்ளது. இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கு இலங்கையில் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிட முடியாது என்பதால் தனது அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்தார். ராஜபக்ச குடும்பத்தின் அடுத்த அரசியல் வாரிசாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபய ராஜபக்ச இலங்கையின் 8வது அதிபருக்கான தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்.